ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தில் ஏலி, பிரதான ஆசாரியனாகிய ஏலியை குறித்து வாசிக்கிறோம். அவரை குறித்து ஒரு விதத்தில் விவரிக்க வேண்டுமென்றால், ஒரு தவறு செய்த தகப்பன். அப்படின்னா, தகாத வண்ணம் ஜீவித்த தன்னுடைய மகன்களுக்கு பரிசுத்தமான பொறுப்புகளை கொடுத்த ஒரு தவறு செய்த ஒரு தகப்பன். அநேக பாஸ்டர்மார் ஊழியத்தில் இருக்கிறாங்க, தங்கள் மகன்கள் தகுதியாக ஜீவித்தா அவங்க கையில் ஊழிய பொறுப்பை கொடுக்கலாம். அவங்க தகாத வண்ணமாக ஜீவிக்கும் பொழுது அவருடைய கரங்களை பொறுப்பை கொடுத்தா அது ஒரு பெரிய சாபம், அகால மரணத்தை நமக்குள்ளாக வரவழைக்கும். பெற்றோராக நாம் மாம்சப்பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கலாம், ஆனால் நாம் அவருடைய வாழ்க்கையில் சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது நமக்கு ஏலியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. ஆமாம், அவருடைய வழிகளில் ஜீவிக்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள், ஆசரிப்பு காரியங்கள் பரிசுத்தமானது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கிறது. ஜாக்கிரதை. God bless you.